கிறிஸ்துவில் அன்பானவர்களே மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். இன்றைய தினத்திலே தேற்றரவு என்கிற காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். தேற்றரவு, கம்ஃபர்ட், கன்சோலேஷனல், கன்சோலிங். இந்த நாட்களிலே நமது வாழ்வுக்கு தேவனுடைய தேற்றரவு மிகவும் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவரும் வாழ்விலே ஒவ்வொரு நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கொள்ளை நோயினாலே தாக்கப்பட்டவர்கள், நோயின் தாக்கமும் மனதில் பயமும் கலக்கமும் திகிலும் நிறைந்து மிக சங்கடமான ஒரு சரீர நிலைமையிலும் மனநிலைமையிலும் காணப்படுகின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் தேவனுடைய தேற்றரவு உண்டாக வேண்டும். மனதிலே தேவன் கொடுக்கிற ஆறுதல், பலன், அது அவர்களுக்கு உண்டாக வேண்டியது அவசியமா இருக்கு. தொடர் லாக்டவுன்களினாலும் வேலை வாய்ப்புகளை இழந்ததினாலும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே சிலர் மிகவும் வறுமை தரித்திரம் என்கிற நிலையில் கூட மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகிறார். குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் திணறுகிறார்கள். ரொம்ப சங்கடமான நிலைமைகள். நேற்றைக்கு லாக்டவுன் அறிவித்த உடனே ஒரு 65 வயது உள்ள சுமை தூக்கும் தொழிலாளி தற்கொலை செய்து மரித்து போனார். என்ன என்று பார்த்தால், இனி ஒரு லாக்டவுனா என் குடும்பத்தை நான் எப்படி போஷிப்பேன், நான் இருந்து எதற்கென்று அவர் அப்படி செய்து கொண்டார். அப்போ அந்த மாதிரி ஆட்களை பாருங்கள், ஒரு நாள் வேலைக்கு போய் 4 மூட்டை சுமக்கிறதுக்கு கிடைத்து கூலி கையில கிடைத்தாத்தான் அவருக்கு சாப்பாடு. இப்போ எல்லாம் லாக்டவுன் போக்குவரத்து இல்லைன்னு சொன்ன எங்க போய் நான் சும தூக்கிறது, எங்க போய் நான் சம்பாதிக்கிறது? அப்படி நினைச்ச அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டார். ஏன் அப்படி செய்தார்? அவர் தேவனுடைய தேற்றரவை அறியவில்லை. கஷ்டம்தான், வேதனைதான், ஆனால் தற்கொலை ஒரு தீர்வாகாது. இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவது இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான். இயேசுவை அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசு எங்களை காப்பாற்றுவார் என்கிற அந்த தைரியத்தை பெறுவார்கள், விசுவாசத்தை பெறுவார்கள். ஏனென்றால் இயேசு தேற்றுகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவார்கள், கடவுள் ஏன் எங்களை சோதிக்கிறார், இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம ஏன் கடவுள் நடத்தவில்லை? நீ கடவுளை நடத்தாதே, கடவுள் உன்னை நடத்துவார். அவர் யார்? தேவன், கர்த்தர். அவர் இப்படித்தான் நடத்தணும்னு சொல்லி படைக்கப்பட்ட வஸ்துவாகிய நாம் அவரை பார்த்து சொல்ல முடியுமா, ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்கிறீர், நம்ம செய்த தப்பு என்ன, நம்ம தேவனை அறிந்து தேவனுடைய வழியிலே நடந்தோமா, இல்லைன்னா தேவன் கோபம் கொள்வார். சொந்த தகப்பன் பிள்ளைகளை தண்டிக்க மாட்டானோ? அதுபோலதான் தகப்பனாகிய தேவன். அதனால ஆனா ஒன்று, அவர் நெருக்கத்தின் வழி நம்மை நடத்தினாலும் தேற்றரவு பண்ணக்கூடிய தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை முறுமுறுக்கிறவர்களாய் மாறாதிருங்கள். தேவனை பற்றி குறை பேச துணியாதிருங்கள். சிந்தனையில் கூட அப்படி ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். கஷ்டத்திலிருந்து விடுவியும் ஐயா என்று கூப்பிடுவோம், அவர் விடுவிப்பார். ஆனா இந்த கஷ்டத்தின் பாதையில் நடக்கும் பொழுது தேற்றும் ஐயா என்று கேளுங்கள், தேற்றுவார். கஷ்டத்தை மாற்றி விடுவிக்கவும் இந்த இயேசு வல்லவர். கஷ்டத்தின் ஊடே நடக்கும் பொழுது தேற்றரவு பண்ணவும் இந்த இயேசு வல்லவர். ஹலேலூயா. எனவே இன்னும் பல சூழ்நிலைகளிலே ரொம்ப அடைக்கப்பட்டவர்கள், சிலரெல்லாம் முதியவர்கள், கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக வெளியே போகல, வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவருடைய மனநிலைமைகள் எப்படி இருக்கும்? உறவினர்களை பார்க்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட பார்க்கல. முதுமை நிமித்தமும் சரீரத்தில் ஏதாவது வந்து விடுமோ என்ற பயத்தின் நிமித்தமும் தொடர்ந்து அடைபட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் மக்கள் இருக்கிறார்கள்.
இன்றைக்கு அபாயகரமான நிலையில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வியாதிக்கு மருத்துவம் பார்க்க ஆள் இல்லை, மருத்துவமனையில இடமில்லை. அங்கு சென்றாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க எங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. பரிதாபமான நிலைமைகள். செத்தவர்களை அடக்கம் பண்ண இடமில்லை. என்ன சங்கடம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இதன் நடுவில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறார்கள். தகப்பனையும் தாயையும் இழந்தவர்கள், சகோதரனையும் தகப்பனையும் இழந்தவர்கள், இப்படி நிறைய குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. இந்தியாவிலே உடைக்கப்பட்ட குடும்பங்கள் எண்ணிறந்த லட்சங்களாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தேற்றரவு வேண்டும். இயேசு தேற்றுகிறவர். இந்த சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் முதலாவது தேற்றப்படுவோம். கர்த்தருடைய தேற்றரவை நாம் அனுபவிப்போமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேற்றுகிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, முதலாவது அவர் எப்படி தேற்றுகிறார், எப்படி தேற்றுகிறார், ரெண்டு வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66:13, 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒருவனை தாய் எப்படி தேற்றுவார்கள், சொந்த தாய், பெற்றெடுத்த தாய் எப்படி ஒரு பிள்ளையை தேற்றுவார்கள், அதே போல நான் உங்களை தேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, தாயை போல தேற்றுகிற தெய்வம். எப்படி தேற்றுவார், தாயை போல தேற்றுவார். உன் தாயை இழந்து இன்றைக்கு மிகுந்த மனவேதனை அடைந்து நீ காணப்படலாம். என்னுடைய சூழ்நிலைக்கு யார் உதவுவார்கள், தாய் என்றால் மனந்திறந்து நான் பேசுவேனே, என் கஷ்டங்களை மனந்திறந்து சொல்லுவேனே, வேறு யாரிடத்தில் நான் சொல்ல முடியும் என்று உள்ளத்திலே உடைந்து போயிருக்கிறாய். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. இயேசு தாயினும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குகிறவர், தாய் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறவர். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு யார் என்னை தேற்றுவார்கள், எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல ஆள் இல்லையே, என்னை போன்ல கூட கூப்பிட்டு விசாரிக்க ஆள் இல்லையே, நான் கைவிடப்பட்டு நிக்கிறேனே, ஆதரவு இழந்து நிக்கிறேனே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா, இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். பயங்கரமான நோயில் அகப்பட்டு ஒரு தேற்றரவும் இல்லை, ஒரு ஆதரவும் இல்லை என்று நினைக்கிறீங்களா, எசேக்கியா ராஜா செய்தது போல சுவர் புறமாய் திரும்பி தேவனை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. மனிதனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வேதனை தான் அதிகரிக்கிறது. மனிதர்கள் கூப்பிடுகிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, அவரவருக்கு அவரவருடைய பாடு பெரிதா இருக்கிறது, உண்மைதான். இந்த சூழ்நிலையில் இயேசு உங்களை தேற்றுகிறவர், தாயை போல தேற்றுகிறவர். சிலருக்கு தாய் இருக்கிறாங்க, தூர இடத்துல இருக்கிறாங்க, போன்ல மட்டும் பேச முடியுது, இப்படியெல்லாம் பற்பல வேதனைகளுக்குள் இருக்கிறீர்கள். போனவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், வீடு வந்து சேர முடியல, இப்படியெல்லாம் அநேக சங்கடங்கள். அன்பர்களே, இயேசு உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் எப்படி தேற்றுகிறார் பாருங்க, சங்கீதம் 23:3-4 ஆகிய வசனங்கள். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனை போல தேற்றுகிறார், தாயை போல தேற்றுகிறார். இந்த இயேசு மேய்ப்பனை போல தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார்.
மனசு மட்டுமல்லங்க சிந்தனை சித்தம் உணர்ச்சி அனைத்தும் நிறைந்த அந்த ஆத்துமா முழுசுக்கும் ஒரு தேறுதல் ஒரு ஆறுதல் ஒரு திடன் இயேசு தருகிறார் அவருடைய மந்தைக்குள்ளே ஆடாக இருக்கின்ற நமக்கு அவருடைய சபையாகிய மந்தைக்குள்ளே அமர் அடங்கி இருந்து அவருக்கு பின்னே செல்லுகிற நமக்கு மேய்ப்பனானவர் மிகப்பெரிய ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறார் அல்லேலூயா அது மட்டுமல்ல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அல்லேலூயா சில வேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில நடக்கிறோம் இனி முடிவுதானோ இனி மரணம்தானோ என்கிற திகிலும் பயமும் எல்லாம் வருகிறது ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் பெரிய மேய்ப்பன் பிரதான மேய்ப்பன் அவருடைய கையிலே ஒரு கோல் அவருடைய கையிலே ஒரு தடி இந்த ரெண்டும் நம்மை தேற்றுகிறது எப்படி தடி தேற்றுகிறது உங்களுக்கு தெரியும் சிங்கமும் கரடியும் மந்தையில் உள்ள ஆட்டை பிடிக்க வரும்பொழுது தாவீது என்கிற நல்ல மேய்ப்பன் தன் உயிரை பணயம் வைத்து அந்த துஷ்டமிருகத்தோடு போராடி தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டான் அந்த ஆட்டுக்கு அவனுடைய கையில் இருந்த தடி ஒரு பெரிய தேறுதல் அதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஏறி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானுடைய அதிகாரத்தை பிடுங்கி அவருடைய அந்த வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கி இயேசு ஜெயமெடுத்தார் ஹல்லேலூயா அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு தேறுதல் என்ன நடந்தாலும் இயேசுவை மிஞ்சி ஒன்றுமில்லை என் மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற தடி என்னை பாதுகாக்கும் என்னை தேற்றும் அதுதான் ஒரு தேறுதல் அவர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையே ஒரு தேறுதல் அடுத்தது அவருடைய கையில் இருக்கிற அந்த வளைந்த கோல் மேய்ப்பனின் கோல் அது எப்படி பாதுகாக்கிறது அது எப்படி தேற்றுகிறது இந்த செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டை போல காம்பவுண்டுக்கு மேல எல்லாம் ஏற தெரியாது உயரமா நிக்கிற கிளையில இந்த வெள்ளாடு பாருங்க அப்படியே நீண்டு ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி அங்க போய் பறிக்கும் கடிக்கும் ஆனா வேலியில எல்லாம் ஏறும் ஆனா இந்த செம்மறியாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது அது பாட்டு குனிஞ்ச தலை நம்புறாம மேய்ப்பனை பின்பற்றி போயிட்டே இருக்கும் ஆனா மேய்ப்பன் இதற்கு எட்டாத ஆசீர்வாதங்களை அவன் கோலினாலே அப்படி வளைத்து கொடுப்பான் அப்ப அது சாப்பிடுமா பாத்தீங்களா அதுக்கு எவ்வளவு சந்தோஷம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னாரு அதுதான் திடீரென்று அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா அது மட்டுமல்ல அவருடைய கோல் ஆட்டுக்கு ஆடு சண்டை போட்டுச்சுன்னா அவர் தட்டு தட்டுவார் தப்பு செய்யற ஆட அப்ப பாதிக்கப்பட்ட ஆட்டுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஒரு தேறுதல் இல்லையா ஒரு ஆடு வெளியே போனா அப்படியே தட்டி உள்ள சேர்ப்பார் இப்படி எல்லாம் அந்த கோலை வைத்து தேற்றி அரவணைத்து ஒருங்கிணைத்து அழகாக நடத்துகிறார் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எனவே அன்பர்களே கர்த்தர் எப்படி தேற்றுகிறார் ஒன்று தாய் போல தேற்றுகிறார் இரண்டாவது மேய்ப்பனை போல தேற்றுகிறார் நீங்க இதை நினைச்சு பார்க்கணும் உங்க அம்மா இருந்த காலத்துல அல்லது சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் இப்ப அம்மா இருக்கிறாங்களே அவங்க எப்படி உங்களை தேற்றுறாங்க யோசித்து பார்க்கணும் நீங்க வேதனையோடு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படி வரும்போது அம்மா எப்படி தேற்றினாங்க எனக்கு தான் அவன் பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படி சொல்லி வரும்போது உங்க அம்மா எப்படி உங்களை தேற்றினாங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அது போல நான் உன்னை தேற்றுவேன் சொல்லி அல்லேலூயா கண்டிப்பாக ஆகவே மேய்ப்பனை போலவும் தாயை போலவும் இயேசு அழகாய் தேற்றுகிறார் நீங்க அவர் சமூகத்துல வரணும் அவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த தேறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க எங்கேயோ நின்றுட்டு இயேசு தேற்றுகிறது எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க இயேசு பக்கம் வராம இருந்துட்டு எப்படி தேறுதலை அடைய முடியும்
ஒரு ஞாயிறு ஆராதனை கரெக்டா உட்காருங்க. ஆராதனை ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கர்த்தருடைய தேற்றரவை பெற்றுக்கொள்ள முடியுமா? ரெண்டு மணி நேர ஆராதனை எவ்வளவு தேவபக்தியோடு அதை பயன்படுத்துறீங்க? கண்டிப்பா செய்யுங்க. அவர் பாதத்துல உட்காருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. குடும்பமா உட்கார்ந்து ஆராதனை செய்யுங்க, குடும்பமா உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆற்றுவார். வேதனைகளை தனி ஜபத்திலே மனம் திறந்து பேசுங்க, அடக்கி வைக்காதீங்க. இந்த பாவம் ஒன்று, பாரம் ஒன்று, இந்த ரெண்டையும் உள்ள அடக்கி வச்சா ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். பாவத்தை அடக்கி வைக்க கூடாது, பாரத்தையும் அடக்கி வைக்க கூடாது. இந்த ரெண்டையும் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நீங்க அன்புக்குரியவங்கள்ட்ட மனம் திறந்து பேசுவீங்க. அத மாதிரி இயேசுவிடத்துல மனம் திறந்து பேசணும். ஒரு சின்ன அடைப்பு கூட இருக்கக்கூடாது, எதையும் மறைச்சு வைக்க கூடாது, தயங்க கூடாது. அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அப்படி நீங்க ஜெபித்து முடிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஆறுதல், தேறுதல், தைரியம், பலன், திடன் உண்டாகும். அல்லேலூயா. தாய் போல தேற்றுவார், மேய்ப்பனை போல அழகாக அவர் தேற்றுவார். அடுத்து பாருங்கள், எவைகளை கொண்டு தேற்றுகிறார் என்று ஒரு ஐந்து காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தேற்றுகிறார், என்னென்ன காரியங்களை எடுத்து பயன்படுத்தி நம்மை தேற்றுகிறார், எவைகளை கொண்டு தேற்றுகிறார். சங்கீதம் 119 சங்கீதத்தில் நீங்க பார்க்கும்போது 52 வசனம், கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேற்றுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயம், ஆதி முதலே அவர் செய்து வந்த நியாய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட்ஸ். கர்த்தர் இந்த உலகத்திலே மனித வாழ்விலே குறுக்கிட்டு, உலகத்தின் போக்கிலே குறுக்கிட்டு சில நியாய தீர்ப்புகளை, தண்டனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையான தேவ பிள்ளை சிலவேளை நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது, பொல்லாப்பை விட்டு விலகின தேவ பிள்ளைக்கு கஷ்டங்கள் வரும்போது மகா சங்கடங்கள் உண்டாகும் மனசுல. நான் நல்லா இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் இதை விட்டு மனம் திரும்பிட்டேன் இல்ல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த வேதனை. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கத்த சொன்னார், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். அதை பார்த்து நியாயம் இல்லை என்று கர்த்தர் விசனப்பட்டார். பொல்லாப்ப செய்யறவன் தானே தண்டிக்கப்படணும், பொல்லாப்ப விட்டு விலகுகிறவன் ஏன் தண்டிக்கப்படுறான்? இப்படி எல்லாம் சில வேதனைகள் உண்டாகும். நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. அப்போ கர்த்தர் ஏற்கனவே ஆதி முதலே செய்திருக்கிற நியாய தீர்ப்புகளை நினைக்கும் பொழுது ஒரு தேறுதல், ஒரு தேறுதல். நோவா காலத்திலே ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பு, அதை நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஒரு தேறுதல். உலகம் முழுசே ஆண்டவர் அழித்தார், ஆனா அந்த நீதிமானாகிய நோவாவை பேழையில வைத்து காப்பாற்றினார். அதே போல ஆண்டவர் இன்றைக்கும் நீதி உள்ளவர் தான். அதை நினைக்கும் பொழுது அவருடைய ஆதி முதலான நியாய தீர்ப்புகளை நினைக்கும் போது நமக்கு என்ன, ஒரு தேறுதல், ஒரு தேறுதல். ஆண்டவர் நீதி உள்ளவர் தான், என்னை கைவிட மாட்டார். ஹலேலூயா. அந்த நோவாவுக்கும் சில கஷ்டங்கள் வந்தது. பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடந்தார், மிருகங்கள் நடுவிலே பேழைக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு மேல வாழ வேண்டிய நிலைமை இருந்தது, வெளி உலகத்தை பார்க்க முடியல. இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கஷ்டங்கள் நோவாவுக்கு இருந்தது. ஆனால் அந்த நெருக்கங்கள் தான் அவரை பாதுகாத்தது. அல்லேலூயா. அதே போலதான் அன்பர்களே, கர்த்தர் சில வேளை
நன்மை செய்து பாட அனுபவிக்கிற விஷயத்தில் நடத்துறார். எதுக்கென்றால் உனக்கு அதிக நன்மையை தரும்படியாக. அல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை யோசித்து பாருங்க. லோத்தின் காலத்திலே சோதங்கமுறாவை கடும் கோபம் கொண்டு கர்த்தர் அழித்தார். அக்கினியும் கந்தகத்தையும் வானத்திலிருந்து பொழிந்தருளி சுட்டரித்தார். ஆனா பாருங்க, அதுக்குள்ளே இருந்த லோத்துவையும் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவங்க கூட அப்படி இப்படி இருக்கும்போது தூதர்கள் கையை பிடித்து இழுத்து வெளியே விட்டார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய நீதியான நியாய தீர்ப்பு. சோதோம் குமரா மக்களை அழிப்பது நீதியான நியாய தீர்ப்பு, அதன் நடுவிலே லோத்துவை காப்பாற்றுவதும் நீதியான நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஆகவே பக்தர்களே, கிறிஸ்துவின் அன்பர்களே, சீடர்களே, பயப்படாதிருங்க. ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இதெல்லாம் சிந்திக்கணும். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் நிச்சயமாக நல்ல முடிவை வைத்திருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் இப்படிப்பட்ட அவர் செய்த ஆதி முதலே செய்து வரக்கூடிய நியாய தீர்ப்புகள் தனி மனித வாழ்க்கையில செய்திருக்கிறார், சபையில செஞ்சிருக்கிறார், தேசத்துல செஞ்சிருக்கிறார், முழு உலகத்துக்கும் செஞ்சிருக்கிறாரு, பட்டணங்கள்ல செஞ்சிருக்கிறார். எல்லாம் இந்த பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய நியாய தீர்ப்புகளை நினைத்து நம்மை தேற்றிக் கொள்ளுவோம். இரண்டாவதாக இதே 119:76, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இப்ப இரண்டாவது உமது கிருபை. கிருபை, கிருபை என்னை தேற்ற வேண்டும். கர்த்தருக்கு கோபம் உண்டு, அதே வேளையில் கர்த்தருக்கு கிருபையும் உண்டு. அவர் கோபப்பட்டாலும் அது கூடவே ஒரு கிருபையும் உண்டு. இமைப்பொழுது கோபம் என்று சொல்லுகிறார், அற்பகாலம் மூண்ட கோபம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கோபம், தண்டனை இதெல்லாம் அற்பகாலம், இமைப்பொழுதுதான். ஆனால் அவர் கிருபையோ நித்திய உடன்படிக்கையாய் நம்மோடு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. கிருபையினால இரக்கங்களினால நம்மை முடிசூட்டி இருக்கிறார்னா அர்த்தம் என்ன? முடினா கிரீடம். என்ன கிரீடம் நம்ம தலைக்கு மேல வச்சிருக்கிறாரு? இரக்கம் என்ற கிரீடம், கிருபை என்ற கிரீடம். நீங்க அதை விசுவாசிக்கணும். நான் என் தலையில ஆண்டவர் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரு, அது தேவ கிருபை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாமெல்லாம் கோபாக்கினை பாத்திரம் கிடையாது, தேவ மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அப்ப நம்ம மேல கோபம் தங்காது. தேவ கோபம் தேவ பிள்ளைகள் மேல என்ன செய்யாது? தங்காது. அப்படி வரும், அப்படி போயிடும். இமைப்பொழுது, அற்பகாலம், அவ்வளவுதான். நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஒளித்திரு அப்படிங்கிறார். சினம் கடந்து போகட்டும், சினம் தங்காது, இட் வில் பாஸ் அவே. சங்காரதூதன் கடந்து போனது போல உன்னை கடந்து போய்விடும். பயப்படாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் தானே லீபனோனை வயல்வெளியாய் மாற்றுவா? கொஞ்ச காலத்தில் தானே. பயப்படாது, இது கொஞ்ச கால உபத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம தலையில கிருபை தங்கி இருக்கிறது. ஆமென். தேவனுடைய இரக்கம் தங்கி இருக்கிறது. நாம் கோபாக்கினை பாத்திரம் கிடையாது, மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம், கிருபையை பெற்ற பாத்திரம். இந்த சிந்தனைகள் உங்களை நிரப்பட்டும். 1000 சூழ்நிலைகள் விபரீதமா இருந்தாலும் வசனத்தை பற்றி கொண்டு நில்லுங்க. உன் தலையில கிருபை இருக்குன்னா கிருபை இருக்கு. சோதனைகளை பார்த்து கிருபை போயிட்டோ என்று நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். ஆகவே
கர்த்தர் கிருபை கொண்டு தேற்றுகிறார். அவருடைய கிருபை. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்க வாசித்து பாருங்க, எப்பவுமே தேவன் வந்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார். அப்புறம் அவருக்கு கோபம் வந்துடும். கடைசியில் கீழ்படியாம போகும்போது கடுமையான எச்சரிப்பு கொடுப்பார். அந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தா நம்ம தாங்கவே தாங்காது. அழிவு தண்டனைன்னா அவ்வளவு பயங்கரம். ஆனா நீங்க அப்படியே தொடர்ந்து ஒரு சில அதிகாரங்களை வாசித்து பாருங்க, அவர் அந்த தண்டனையை பயங்கரமா சொன்னாலும் அடுத்தது நீ திருந்தினால் உன்னை எப்படி நான் உயர்த்துவேன் அதையும் சொல்லுவார். ஆச்சரியமா இருக்கு. அப்ப தேவனுக்கு வந்து மக்களை தண்டிப்பது இஷ்டம் அல்ல, தேவ பிள்ளைகளை நெருக்கத்துக்கு கொண்டு போவது கர்த்தருக்கு இஷ்டம் அல்ல. ஆனா அவங்களை சீர்படுத்துறதுக்காக, நம்மை செம்மைப்படுத்துறதுக்காக, தான் விரும்புகிற சாயலில் நம்மை உருவாக்குவதற்காக இந்த பாடுகள் வழி நடத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்ப அவர் நடத்துகிறார், எச்சரிக்கிறார். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ளும், ஆண்டவருடைய பாதத்துல விழணும், ஆண்டவருக்கு பாதத்துல இருக்கிறதுக்கு சமயம் ஒதுக்கணும், பைபிளை கையில எடுத்து வாசிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்க்கையை திருத்தணும். இதை நாம செய்ய ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமா அந்த கிருபை வெளிப்பட்டுரும், இந்த கோபம் மாறி போகும். அவர் அதுக்கு பிறகு உயர்த்துவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபிள். எப்பவுமே தண்டனையை சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கவே இல்லை பைபிள்ல. அதுல ஒரு செமிகோலன் போட்டுட்டு இதுல நீ திருந்தினா உன்னை நான் எப்படி உயர்த்துவேன் அதையும் சொல்லித்தான் முடிச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை நம்மையில் இருக்கின்றது, கிருபை நம்மை தாங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக இந்த காரியத்தை உங்களுக்கு தெரியும், தாவீதின் மேல தேவ கிருபை இருந்துச்சு. ஆனால் அவன் எத்தனை நெருக்கத்தை சந்திச்சாலும் கடைசியில எழும்பி எழும்பி வந்தான். கிருபை. யோசேப் மேல கிருபை இருந்துச்சு, அவன் எவ்வளவு நெருக்கத்தை சந்திச்சாலும் எழும்பி எழும்பி வந்தான் இல்லையா. இதுதான் கிருபை, கிருபை. யாக்கோப் மேல கிருபை இருந்தது, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அவன் எழும்பி எழும்பி வந்தான், தேவ கிருபை. மூன்றாவது 82 வசனம், 82. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இப்போ எப்படி தேற்றுகிறார்? அவருடைய வாக்கினாலே, அவருடைய வாக்கினாலே தேற்றுகிறார். அதனாலதான் அந்த வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. வாக்குத்தத்தம், வார்த்தை, the word of God and the promises of God, இது நம்மை தேற்றுகிறது, தேற்றுகிறது. தேவன் வார்த்தைகளை தந்து தேற்றுகிறார், நல்ல வார்த்தைகளை தருகிறார், அழகாய் தேற்றுகிறார். யாக்கோபு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், யாக்கோபு வந்து அப்பாவால கைவிடப்பட்டு, அம்மாவால கைவிடப்பட்டு, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு, பரிதாபமா நடு ரோட்ல படுத்து கிடந்த அன்று ராத்திரி கர்த்தர் அவனோடு பேசினார். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன அழகான வாக்கு! உடைந்து போயிருந்த அவனுக்கு, உள்ளமே வேதனையினால் நிறைந்திருந்த அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அழகான வாக்கு தத்துவம், மகனே நான் உன்னோடே இருப்பேன். இவன் வந்து அம்மாவோட ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடிய பிள்ளை. இப்ப அம்மாவை பிரிஞ்சதுதான் அவனுக்கு மகாபெரிய வேதனை. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு இருப்பேன். என நான் தாயை போல தேற்றுகிறவர், உன் தாயினிடத்தில் எதை நீ இழந்தாய் அதை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தாயை நினைத்து வேதனையோடு இருக்கிற சகோதரிய சகோதரனே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். அமேன். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், பயப்படாம போப்பா, வாக்கு தருகிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்,
நீ எல்லாம் இழந்துட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. அகைன் யூ வில் ஹேவ் எ ரிட்டர்ன். நீ திரும்ப வருவாய். இதே இடத்துல உன்னை உயர்த்துவேன். இன்னைக்கு பரிதாபமா வீட்டை விட்டு வெளியிறங்கினியே அண்ணனுக்கு பயந்து, அப்பாவும் அம்மாவும் கூட காப்பாற்றாம கைவிட்டு, கோலும் கையனுமாக அந்த நடுத்தருவில் படுத்து கிடக்கிறாய மகனே, உனக்கு ஒரு ரிட்டர்ன் உண்டு. யூ வில் கம் பேக், யூ வில் ஹாவ் எ கம் பேக். உனக்கு ஒரு மறுபடியும் வருகிற அனுபவம் உண்டு. இழந்து இழந்து சோர்ந்து சோர்ந்து தளர்ந்து தளர்ந்து போனாய், பட் யூ வில் ஹாவ் எ கம் பேக். நீ திரும்ப எழும்புவாய், நீ திரும்ப வருவாய். உனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மகனே யாக்கோபு, இப்ப சொன்னேன் பாத்தியா, இத ஒன்றையும் செய்யாம இருக்க மாட்டேன். சொன்னதை செய்து நிறைவேற்றுவேன், உன்னை கைவிட மாட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்துல வசனத்துல இருக்கிற வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு வள்ளியோ புள்ளியோ மாறாது, மாற்ற மாட்டார். கர்த்தர் எழுதி தந்த வார்த்தை, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற தெய்வம், எழுதி தந்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டாரா? அதனால நல்ல வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வாக்கு தத்தங்கள் நம்மை தேற்றும், நம்மை தேற்றும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அமேன். இந்த பூச்சக்கிரமங்க வந்திருக்கிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எத்தனை அழகான வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்க, வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான்காவது, சங்கீதம் 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளோம். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் துணை செய்து தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? துணை செய்து தேற்றுகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது தேறுதல் உண்டாகிறது. அவருடைய கிருபையினாலே தேறுதல் உண்டாகிறது. அவருடைய வாக்கு வாக்கு தத்தங்களாலே தேறுதல் உண்டாகிறது. அடுத்தது, அவர் எனக்கு துணை செய்கிறார். ஹி கம்ஸ் அண்ட் ஹி ஹெல்ப் மீ. மனுஷன் கிட்ட நிக்க முடியாது, கர்த்தர் வந்து துணை செய்கிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! இன்னைக்கு ஒரு ஆளுக்கு COVID-19 பாசிட்டிவ் என்று அறியப்பட்டா யார்கிட்ட வந்து துணை செய்வாங்க? எல்லாரும் ஒதுங்கித்தான் நிற்பாங்க. அப்படித்தான் நிக்கணும், இல்லட்டா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அந்த நேரத்துல மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல கர்த்தர் வந்து நின்று துணை செய்வார். அல்லேலூயா. வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் பெட்ல பரிதாபமாய் படுத்து கிடக்கலாம், மற்றபடி ஒரு வியாதி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா வரிசையா சொந்தக்காரங்க வந்துட்டே இருப்பாங்க, நண்பர்கள் வந்துட்டே இருப்பாங்க, பாஸ்டர் விசுவாசிகள் எல்லாரும் வந்து ஆஸ்பத்திரியில உறங்க கூட விட மாட்டாரு பேஷண்ட. அப்படி இருக்கும் இன்னைக்கு நிலைமை. ஆஸ்பத்திரி பக்கம் போவே பயம், அது உண்மை இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு தேறுதல் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று தேறுதல் தருகிறார். அல்லேலூயா. நான் உன் வலதுகரத்தை பிடித்துக் கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், மகனே மகளே உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு குஷ்டரோகியை விட்டு எல்லாரும் விலகுவார்கள். இயேசு அவனை தொட்டால் அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஆகவே அவர் கிட்ட வருகிற தெய்வம், துணை செய்கிற தெய்வம். அவர் துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி செய்வார். அப்படி ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டும்னு கேட்கிறார். தாவீது வாழ்க்கையில அப்சலோம் எதிராக எழும்பின பொழுது
இந்த சீமை பகைஞனா எழும்பிட்டான், ரொம்ப தாறுமாறா பேசினான். ஆனால் அவனுடைய கண்கள் காண, அவன் கண்டு வெட்கப்படத்தக்கதாய் தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு கம்பேக்க கொடுத்தார், ஒரு திரும்ப வருகின்ற அனுபவத்தை கொடுத்தார். தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்று இந்த பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் அதை செய்வார். யோபுவை எல்லாரும் பரியாசம் பண்ணார். யோபு கிட்ட இருந்து நன்மை பெற்றவெல்லாம் தூரம் ஓடி போயிட்டாங்க. சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து எட்டி பார்க்கல. நண்பர்கள் பரிதாபத்தோடு வந்தாக. ஆனா நண்பர்கள் நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரே நியாய பேச்சுதான். எல்லாவற்றிலும் உடைந்து வேதனைப்பட்டிருந்த யோபுவை அந்த அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோபுக்கு துணை நின்று அவனுக்கு தேறுதல் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த மனுஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்க இருந்து ஒரு போன் வராதா என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார், உனக்கு தேறுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக சங்கீதம் 71:21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எப்படி தேற்றுவாரா? என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி அதன் மூலம் என்னை தேற்றுவார். இது ஒரு ஆச்சரியம். யோசேப்ப பாருங்க, சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு வீண்பழி சாட்டப்பட்டு அந்த காவல் கிடங்கு வரைக்கும் போனான். ஆனா அங்கிருந்து அவனை கர்த்தர் உயர்த்தி அவனுடைய மேன்மையை பெருக பண்ணி அதன் மூலம் அவனுக்கு ஒரு தேறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அடிமை என்ற வேதனை மாறினது, வீண்பழி சாட்டப்பட்ட கைதி என்ற வேதனை மாறினது, இந்த பானபாத்திரக்கார தலைவன் என்னை மறந்தானே என்ற வேதனை மாறினது, இந்த சகோதரங்கள்லாம் இப்படி பண்ணினாங்களே என்ற அந்த பழைய சிந்தனையின் வேதனை அங்கே மாறினது. இப்பொழுது அவன் எகிப்துக்கு அதிபதி, எகிப்துக்கு பிரதான மந்திரி. அவனுக்கு துக்கப்படுறதுக்கு இப்ப நேரம் கிடையாது. அந்த நாட்டை நடத்துறான், அதிலே பிஸியா இருக்கிறான். அவனுடைய மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். அதுவே தேறுதல். அல்லேலூயா. அதுக்கு மேல தன்னந்தனியனா இருந்த அவனுக்கு ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்தார், ஆஸ்னாத். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், மனாசே, எப்ராயீம். பாத்தீங்களா, ஆண்டவர் அவனுடைய மேன்மையை பெருக பண்ணி, குடும்ப மேன்மையை, அவனுடைய அந்த வேலை அதனுடைய மேன்மையை, சமுதாயத்தில் அவனுடைய அந்தஸ்தின் மேன்மையை பெருக பண்ணினார். அது அவனுக்கு ஆறுதலா இருந்தது. அல்லேலூயா. தாவீதும் அப்படிதான், காடு காடா சுத்தி திரிஞ்சான், மலை மலையா சுத்தி திரிஞ்சான், குகைகளிலே தங்கி கொண்டு இருந்தான். நாபால் வீட்டுல ஆள் அனுப்பி சாப்பாட்டு குடையா என்று கேட்கக்கூடிய நிலையில இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தி எபிரோனிலே ராஜாவாக்கி, அடுத்து எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி அவருடைய மேன்மையை பெருக பண்ணின பொழுது அவன் பழைய வேதனைகளை எல்லாம் மறந்து தேறுதல் அடைந்தான். அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி செய்வா, உங்களுக்கும் அப்படி செய்வா. இன்னைக்கு படிக்க முடியலன்னு வேதனையோடு இருக்கிற சகோதரனே, வேலை வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வேதனையோடு இருக்கிற மகளே, மகனே, உன் குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற வேதனையில் இருக்கிறாயா? பழைய காலத்துல நடந்த சம்பவங்களுடைய வேதனைகள் உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கா மனசுல? கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவார். அப்பொழுது பார், இதெல்லாம் சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அல்லேலூயா. அது மாதிரி ஆவிக்குரிய மேன்மை பெருகணும் பாருங்க. ஆவிக்குரிய மேன்மை பெருகும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜபத்துல ஒரு மேன்மை, அபிஷேகத்துல ஒரு மேன்மை, வசன அறிவில ஒரு மேன்மை, சத்தியத்தை உபதேசத்தை அறிகிறதுல ஒரு மேன்மை, பிறருக்காக விண்ணப்பம் பண்றதுல ஒரு மேன்மை, பரிந்து பேசுதல், பிறருக்கு நற்கிரியை உதவிகள் செய்வதிலே ஒரு மேன்மை. ஆண்டவருடைய காரியங்கள்ல நீங்க இறங்கி அதுல வளரும் போது அந்த மேன்மை ஆண்டவர் பெருக பண்ணும் பொழுது உங்களுக்கு பல வருத்தங்கள் மாறிடும், உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அல்லேலூயா. ஐந்து காரியங்களை சொன்னேன். ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? அவருடைய பழைய நியாய தீர்ப்புகளை நினைக்கும் பொழுது நமக்கு தேறுதல், அவருடைய கிருபையினால நமக்கு தேறுதல், அவருடைய வாக்கு அல்லது வாக்கு தத்தங்களால நமக்கு தேறுதல்,
அவர் நமக்கு துணை நிக்கிறதுனால தேறுதல், அவர் நம்முடைய மேன்மை பெருக பண்ணுகிறதுனால தேறுதல். அல்லேலூயா. கடைசியாக யார் மூலம் இதெல்லாம் செயல்படுத்துறார் அதை மட்டும் சொல்லி ஜெபிக்க போற. எப்படி அப்படின்னு பார்த்தோம், தாயை போல மேய்ப்பனை போல இல்லையா. அப்புறம் எவைகள் மூலமா செய்கிறார்னு பார்த்தோம், யாரை கொண்டு இந்த தேறுதலை நடப்பிக்கிறார். சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றேக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 15:26, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இந்த 4 வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் 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 என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே திருத்துவத்தில் 3 அவராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நான் சொன்ன இந்த அனைத்து ஆறுதல்களையும் தேறுதல்களையும் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெறாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தாகத்தோடு கேளுங்க, அப்பா உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், தேற்றரவாளன் எனக்குள் வர வேண்டும். தேற்றரவாளனை பெற்றவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களே, அவரை பயன்படுத்துங்கள், அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உங்களை மேன்மையாக நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் உள்ள வேதனைகளால் அடிபட்டு போகாதபடி, உலகத்தில் மனசை உண்டாக்குற சஞ்சலங்களாலே நம்முடைய பரலோக பயணம் தடைபடாதபடி அழகாக நம்மளை திடப்படுத்தி தேற்றி இயேசுவின் வருகைக்கு நேராய் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் வருகையில் இயேசுவை சந்திப்பதற்காக. இயேசுவின் சாயலை நமக்குள் உருவாக்கி அவரை நாம் காணும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்ற வசனம் நம்மில் நிறைவேறும்படி ஆவியானவர் வேண்டி ஆறுதலையும் தேறுதலையும் தந்து அழகாக உருவாக்கி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவியில் நிறைந்து வாழுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்கள், ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் நிறைவாக கிடைக்கும், பூரணமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாய் போல் தேற்றுகிற கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. கண்களை மூடி கர்த்தரை எல்லாரும் உத்தமமாய் உண்மையாய் நோக்கி பாருங்க. என்ன வேதனை, என்ன ஏமாற்றம், என்ன தோல்வி, என்ன பாரம், மனசுல என்ன பயம், என்ன கலக்கம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் கடந்து வாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. Amen. Hallelujah. ஒருபோதும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா. கைவிடா ஒரு நாளும் விலகிடா.
தான் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார் ஒரு தான் தேற்றுவது போ என் நேசர் மார்போடு அணைப்பார் அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் என் சொந்த தாயினும் மேலாய் மார்போடு அணைத்து என் மனக்கவலை போக்குவார் ஒருபோதும் கைவிடாமல் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாமல் என் இயேசு எனக்கு கூட இருந்து துணை செய்வார் தமது வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டுவார் தமது நியாய தீர்ப்புகளை எனக்கு நினைப்பூட்டுவார் தமது கிருபையை என்மேல் இன்னும் மகிமையாய் வைப்பார் ஓ ஹல்லேலூயா என் கர்த்தர் நல்லவர் என் இயேசு நல்லவர் என்னுடைய மேன்மை அவர் பெருக பண்ணுவார் நான் குறைந்து போவதில்லை கூனி போவதில்லை குறுகி போவதில்லை என் மேன்மை அவர் பெருக பண்ணி என்னை தேற்றுவார் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் நாள்தோறும் நிமிடந்தோறும் என்னை தேற்றுகிற தேற்றரவாளன் அவர் அவரிலே சார்ந்து வாழுவேன் அவர் கரம் பிடித்து நடப்பேன் அவர் ஆலோசனை கேட்டு நடப்பேன் பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்து நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே ஆமென் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அந்த தேற்றரவாளர் உங்களை ஆற்றுவாராக உங்களை தேற்றுவாராக உங்களை பலப்படுத்துவாராக லிகபரா சந்துரா துரஹலபரம கபலா சந்துனா ஓலிகபரம சிந்துனா துரிபி கபலபலம கபலப ஷலபௌரி அந்தல ரிகதல ரதரா ஷபலபலம கபலப துரப சந்துல துரப சிக்கனா ஏஸ் லார்ட் லூரி ஹல்லேலூயா 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 ஓலபரபலம கபல ஷலப துரப துரா சந்தல ரியாலப கபரம எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே எங்களுக்குழுந்து எழுந்தருளி ஆமீன் எங்கள் மேன்மையை பெருக பண்ணி வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டி அப்பா உம்முடைய நியாய தீர்ப்புகளை நினைப்பூட்டி கிருபையை நிலைநிறுத்தி ஆமீன் எங்களுக்கு துணை நின்று ஆற்றுவீராக தேற்றுவீராக வல்லமையான சாட்சிகளாய் பிரகாசிக்க செய்வீராக தோல்விகளை மாற்றுவீராக குறைகளை மாற்றுவீராக இந்நாட்களில் எழுந்து பிரகாசித்து ஜீவிக்கும்படியான கிருபையை ஊற்றுவீராக ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆமென் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 பிதாவாகிய தகப்பன் இறங்குகிற தகப்பனா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்மை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வந்து நமக்கு என்றென்றேக்கும் தேற்றரவை தரப்போவதற்காய் ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம் சோதரம் 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 அல்லேலூயா 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 அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனை போல இறங்குகிறவரே தாயை போல தேற்றுகிறவரே ஆமேன் மேய்ப்பனை போல எங்களை தேற்றி வழிநடத்துகிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா இன்றைக்கு தியானித்த வசனங்களின்படி எங்களுக்குள் வல்லமையாய் கிரிய செய்து இந்த பொல்லாத காலகட்டத்திலும் நாங்கள் கிறிஸ்துவிலே திடன் உள்ளவர்களாய் விசுவாச தைரியம் உள்ளவர்களாய் ஸ்திரப்பட்டவர்களாய் முன் செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் என்று ஜெபிக்கிறோம் நீங்க தந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வல்லமையாய் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம் நாங்களும் பரிசுத்த ஆவியில் சார்ந்து வாழ பரிசுத்த ஆவிக்கு உள் வாழ கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அந்த தாகத்தை அவர்களிலே எழுப்பு ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உடைய வல்லமை அவர்களிலே இறங்கட்டும் ஆண்டவரே பரிசுத்தாவியின் வல்லமை அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்
இன்று இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை பெருகட்டும். சுகமும் பாதுகாவலும் உண்டாயிருக்கட்டும். நன்மைகள் நிரப்பட்டும். இந்த லாக்டவுன் டேஸிலே அதிகமாக கர்த்தர் பாதத்தில் இருக்கவும், கர்த்தருடைய வசனம் தியானிக்கவும், குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கவும் அதிக கிருபைகளை வாஞ்சைகளை கொடுத்து நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நடத்துவாராக, ஆமென்.